பஞ்சதேவத அவாவா ஆத்துல கிராமங்கள்ல சால கிராமம் எங்க கிடைக்கிறது? நேபாள. அன்னைக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருந்தது? ஒன்றும் பெருசா கிடையாது, மாட்டு வண்டி தான், பெருசா ஒன்றும் இல்லை. நேபாளத்துல இருக்கக்கூடிய சால கிராமத்தை எங்கேயோ குக்கிராமங்கள்ல தமிழ்நாட்டில் அவாவா சிவ பூஜைன்னு வச்சு சிவலிங்கம், சால கிராமம், அந்த சோனபத்ரம் அதெல்லாம் வச்சு, அதாவது உருவம் அருவம், அதுக்கு உருவம் உண்டா இல்லை, உருவம் இல்லையா அதுவும் சொல்ல முடியாது. அந்த அந்த விக்கிரக ஆராதனையினுடைய முதற் படி அது. அல்லது விக்கிரக ஆராதனை கிடையாது, மொத்தமாக அத்வைத்தம்னு சொன்னாலும் அதுதான் முதற்படி. அப்படி ரெண்டுக்கும் மையமாக இருக்கக்கூடிய நிலை அந்த சிவ பூஜைங்கிறது. அந்த சிவ பூஜையில் ரூப அரூபம், ரூபம் உண்டா இருக்குன்னு சொல்ல முழுசாக கண் கண் காது மூக்கு அந்த மாதிரி அமைச்சிருக்காளா அப்படின்னா அப்படி இல்லை. அப்படி நர்மதா நதியில் கிடைக்கக்கூடிய பாணலிங்கத்தை சிவனாகவும், கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய சால கிராமத்தை பெருமாளாகவும் பூஜித்து, அதே மாதிரி சூரியன், பிள்ளையார், அப்புறம் வேல் பூஜை இதெல்லாம் வச்சு அம்பாள் இதெல்லாம் பூஜை பண்ணியிருக்க. அந்த சிவ பூஜை தத்துவங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை. நீங்கள் பிரதானமாக யாரையா வச்சுங்கோ, அதாவது கணேச பஞ்சாயத்தனம், இந்த கணபதி அகரஹாரம்னு இருக்கு திருவியார் பக்கத்தில், அங்கே சில பேர்லாம் வந்து பிள்ளையார் பிரதானமாக பூஜை பண்ணுவார். அது வந்து மத்தியில் யாரை வேணா வச்சுக்கலாம், அந்த அஞ்சு சுவாமியில் பிள்ளையாரை வச்சுக்கலாம். கணேச பஞ்சாயத்தனம், சிவ பஞ்சாயத்தனம் பிரபலம், அது மாதிரி சக்தி பஞ்சாயத்தனம், சூரிய பஞ்சாயத்தனம், இப்படி எல்லாம் வச்சு அந்த பஞ்சாயத்தன பூஜையை பண்ணுறது நம்முடைய பாரம்பரியம். அதுதான் பழமையான வழக்கம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.